மனசை லைட்டாக வச்சுக்கோ. லைட்டாக வச்சுக்கிறதுக்கா ஒரே ஒரு சீக்ரெட் என்னென்னா, இந்த 90 நாட்களும் சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து வா. சாதிச்ச நிறைய பேரை போய் பாரு, செல்ஃபோன் கைமா இருக்க மாட்டாங்க. செல்ஃபோன் அப்படியே கொடியதா அப்படின்னா இல்லை, நாம் எதை தேடி போகிறோம் என்பதை பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதான். நம்ம யாரும் ஃபிசிக்ஸ்க்கு ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னு செல்லில் தேடுறதில்லை இந்த வயசில். உனக்கே தெரியும் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு. ஒரு ஒரு ஒலிம்பிக்ஸில் கோல்டு ஜெயிக்கணும்னா செல்ஃபோனை 3 மாதம் கொண்டு கோச்சுக்கிட்ட கொடுத்தவங்கலாம் எத்தனை பேர்னு தெரியுமா? தெரியும் தானே. பிவி சிந்து சொன்ன முதல் காரணம் அதுதான். கோபிசந்த் கிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டேன் 3 மாதம். அதை விட கடுமையான ஒரு பயிற்சி, கடுமையான தவம் எதுவுமே கிடையாது. எங்கே 3 மாதம் வேண்டான்னு அம்மா அப்பாக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு ஃபோனே கிடையாது, அம்மா ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். தொடாத இருப்பாப்போம் ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற கிரேஸே தோணாது, ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம் டயத்தேன்னு தோணும். அதிலிருந்து தொடங்கு. உன் காலம் உன் கையில் தான் இருக்குது, எங்கேயுமே அது ஓடி போகாது. அதுலேருந்து தொடங்கு. நான் தூங்குவேன், கரெக்டாக சாப்பிடுவேன், எதையும் யோசிக்காது. என்ன வரைக்கும் இப்போ எல்லா சப்ஜெக்ட்லையுமே 50% தான் படிச்சிருக்கியா? ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஆன் தட் 50%. அதை தரவா ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படிக்காதது ஏதாவது இருந்தால் அதில் எந்த இஷ்யூ அதை எடுத்து படிக்கப்பார். டூ ஜஸ்டிஸ் டு யுவர் டைம் டேபிள். ஒரு ஒரு ஹால்லையோ ஒரு ரூம்லையோ உட்காந்து நீ படிக்கிறன்னா கண்காணிக்க யாருமே இல்லாட்டாலும் கவனசிதறல் இல்லாமல் படிப்பது தான் படிப்பது. யாரோ பார்க்கும்போது புக் எடுத்து வச்சிருக்க மாதிரி இல்லை. யாரை ஏமாத்துறோம்? நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். டைம் வேஸ்டர்ஸ் எல்லாம் அதுதான். எப்போ எக்ஸாம் வரும்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிற மனநிலை ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டுமே இருக்கிறதுன்னா, கிடைத்த நேரத்தில் ஒரு செகண்டு கூட வீணடிக்காத குழந்தைகள் தான் அதை ஆர்வமா எதிர்பார்க்கும். 3 விதம் இருக்க ஒரு பரீட்சையை நாம் வந்து நல்லபடியா வைக்கிறதுக்கு, படிக்கும்பொழுது விஷயம் புரியணும், புரிந்த விஷயத்த மனசுல தக்க வைக்கணும், மனசில் தக்க வச்ச விஷயத்தை பேப்பரில் எழுதணும். இந்த 3 ஒழுங்காக நடந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஒரு பாடத்தை ஒழுங்காக படிச்சிருக்கோம், ஒரு எக்ஸாமை கரெக்டாக எழுதியிருக்கோன்னு அர்த்தம். சில பேருக்கு நடத்தும் போது புரியும், புரிஞ்ச விஷயத்தை கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுக்கவும் முடியும், ஆனால் அவங்களால அந்த வேகத்துக்கு பேப்பரில் எழுத முடியாது. தட் பிகம்ஸ் அ ஃபெயிலியர். சில பேருக்கு வேகமாக எழுத வரும், புரியும், ஞாபகம் வச்சுக்க முடியாது. தட் பிகம்ஸ் அ ஃபெயிலியர். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு எழுதி பார்க்கறது தான். நீ எழுதி பார்க்கும்போது சில பேர் பார்த்தியா சொல்லி சொல்லி எழுதி பார்ப்பாங்க, சொல்லிக்கிட்டே எழுதுவாங்க. அது எதுவும் கேள்விக்கான விஷயமே கிடையாது. எது கம்ஃபர்டபுளாக பண்ணால் உனக்கு படிக்க வருமோ அதை பண்ணு. கத்தி அப்படியே சொல்லி பார்த்தா தான் வருமா? சொல்லு. எழுதும்போதே சொல்லிக்க, இந்த கேபிட்டல் W ஸ்மால் W மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதினா தான் வருமா? சொல்லிகிட்டே எழுதிப்பார். உனக்கு தேவை ரிசல்ட் அவ்வளோதான். ப்ராசஸ் நீ எந்த மாதிரி வேணா போ, பிகாஸ் தேர் இஸ் நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். இப்படித்தான் படிக்கணுன்றதுல உனக்கு எது கம்ஃபர்டபுள் படி, ஆனால் படி. ஒன்னு நீ ஜெயிக்கணும், முதல்ல எழுந்துக்காரமே. 90 நாளும் எழுந்துப்பார், சவால் வச்சுப்பார். இன்னைக்கு எழுந்தியா ஒரு டிக் போடு. டிக்கே போடாத நாள் தான் 80 நாள் இருக்கும். இப்பவும் சொல்கிறேன், பரீட்சை முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீ தப்பி தவறி உன் +2 புக்கை பரட்டி பாரு, எல்லாம் சுலபமாக தெரியும். அதே தான் இப்போவும் இருக்குது. உன் மனப்பாங்கை கொஞ்சம் மாற்றிக்கொள். யாருக்கோ ப்ரூவ் பண்ணுறதுக்காக படிக்கவே வேண்டாம். பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். காசு கட்டி படிக்க வைக்கிற அம்மா அப்பா, சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் எல்லாருமே தே ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் மை வெல்ஃபேர். அப்போ நான் படிக்கணும், படிக்க ஆரம்பிப்பேன். இன்னும் நான் சரியாகவே ஆரம்பிக்கலை, திட்டமே போடலைன்னாலும் லேட் ஆகலை, ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் நாள் இருக்குது, 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே நீ நினச்சின்னா பெரிய பெரிய மாற்றங்கள் உனக்குள்ளே இருக்கான்னு ஆச்சரியப்படக்கூடிய உனக்கே தெரியாத மாற்றங்களை நீ வெளியில் கொண்டு வர முடியும். உனக்குள்ளே புதஞ்சு இருக்கு சோம்பேறித்தனம், சில பேருக்கு ஒரு அறியாமை, எனக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்க தெரியலையே, அப்பவே நான் படிச்சிருக்கலாமே, அப்பவே அழகா எழுதிருக்கலாமே. அந்த வருத்தப்படக்கூடாதுன்னா ஒரு ஒரு நொடியையும் பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டியது உன்னுடையது, அதுதான் உண்டு. அண்ட் நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபாடி. இங்க ஒருத்தருமே ஸ்பெஷல் கிரியேஷன். ஒருத்தருக்கிட்டையும் ஒரு சிறப்பு இருக்கு. ஒருத்தருக்கு இந்த பாடத்துல சிறப்புனா ஒருத்தருக்கு அந்த பாடத்துல சிறப்பு, ஒருத்தருக்கு பாடத்துல இல்லைன்னா வேற கலைகள்ல இருக்கு. ஆனா அடிப்படை கல்வி எல்லோருக்கும் அவசியம், அதுதான். அப்போ ஒருத்தர்கிட்டையும் ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ டு நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன்.
நீ 60 மார்க் வாங்குறேன்னா அதுக்கு குறைஞ்சி வாங்கிடக்கூடாது. நீ 75 ரேஞ்சில் தான் மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டாக 75 குறையக்கூடாது. மெயின் எக்ஸாமில் 85 வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும். எந்த விஷயமுமே உழைப்பே இல்லாமல் வர முடியாது.